வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. தினம் ஒரு திருவிளக்கு அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஐஸ்வர்ய காஞ்சி காமாட்சி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி, அப்புறம் ஐஸ்வர்ய அங்காளம்மன். இந்த மூணு விளக்குமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளக்கோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இது உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நான் கை வச்சு காட்டுறேன். என்னோட கைக்கு வந்து இது ஒரு ஜான் உயரம், அதாவது 10 இன்ச்சு இதோட ஹைட்டுங்க. 10 இன்ச்சு ஹைட் இருக்கும். அம்பாள் வந்து அப்படியே தத்ரூபமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காமாட்சி விளக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு லேசாக தான் இருக்கும், அதில் எம்போஸ்டாக இருக்காது. பட் இதில் அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக எம்போஸ்டாக இருக்கும். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி, அது மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்த யானை, ரெண்டு யானையும் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு சைடும். அவ்வளோ அழகாக இருக்குது ஒர்க்கு எல்லாமே. அது மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா சுப கலசம், மங்கள கலசம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கலசம் இருக்குது. இது வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி விளக்கு. இப்போ நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஐஸ்வர்ய காஞ்சி காமாட்சி விளக்கு. அம்பாள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கரும்போடு உட்கார்ந்துருக்கிறா. ஒரு நல்ல ஒரு விக்கிரகம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும், விக்கிரகத்தை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா எம்போஸ்டாக இருக்கும் இந்த விளக்கே. இதுவும் கிட்டத்தட்ட 10 இன்ச்சுக்கிட்ட உங்களுக்கு உயரும். அம்பாளுக்கு வாகனமான அண்டம், காமாட்சி விருத்தத்தில் வரும் இல்லையா, அன்ன வாகனம் ஏறி ஆனந்தமாக முன் உன் அடியார் முன் வந்து நிற்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து வர்ற வாகனமே அன்னம்தான். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு வாகனம் நிற்கிது அப்படின்னா, அந்த இடத்துல அம்பாள் இருக்கா வந்திருக்கு. நம்ம ஒருத்தவங்களோட வண்டியோ அல்லது டூ வீலரோ நிற்கிதுன்னா நம்ம என்ன நினப்போன்னா, அங்கே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினப்போம். இப்போ அன்னம் இருக்கிற இடமெல்லாம் அம்பாள் இருப்பாளாம். ஸோ அதனால தான் வந்து விளக்கில் அன்னம் வச்சு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அம்பாளோட வாகனத்தோட. அடுத்து ஐஸ்வர்ய அங்காளம்மன். இந்த விளக்கு வந்து அழகாக அம்பாள் வந்து சிங்கம் மேலே உட்கார்ந்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 4 தலைகள், அம்பாள் பாதத்துக்கு கீழேயே ஒரு தலை ஒன்று இருக்குது. அது மாதிரி முருகரும் விநாயகரும் அப்படியே அவங்க அம்மா முன்னாடி, அவங்கள தாண்டி தான் அவங்கள அம்மாவை பார்க்குற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். இந்த விளக்கும் வந்து நம்மளுக்கு 10 இன்ச்சுக்கு மேலே உயரம் வரும். இதோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200-250 ml வந்து தாராளமாக பிடிக்கும். 1/4 லிட்டருக்கு மேலேயே வந்து இதில் நம்ம நெய் விடலாம். எனக்கு காமாட்சி விளக்கில் ரொம்ப பிடிச்ச விளக்குன்னா இந்த விளக்கை தான் சொல்வேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு. ஸோ நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நிறைய பேருக்கு இது தான் நான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப அழகாகவும் இருக்கும், நம்ம வீட்டில் தாராளமாக ஏற்றலாம். அது மாதிரி நம்மளோட குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொடுக்கலாம். இந்த ஐஸ்வர்ய கஜலக்ஷ்மி, ஐஸ்வர்ய காஞ்சி காமாட்சி, அப்புறம் ஐஸ்வர்ய அங்காளம்மன், இந்த விளக்கு எல்லாமே நம்மளோட வெப்சைட்டு www.vilakkukadai.com இருக்குது. விளக்கு அப்படின்ற கேட்டகரியில் இருக்குது. வெப்சைட் போயிட்டு ஐஸ்வர்ய அங்காளம்மன் அல்லது ஐஸ்வர்ய காமாட்சி அப்படி அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அது ஈஸியாக சர்ச்சில் கொடுக்கும். நீங்கள் அதிலேயே ஆர்டர் பண்ணலாம். இந்த விளக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை மாதிரி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி சிவசங்கரன். நன்றி, வணக்கம்.